மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் கட்டப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். மதுரை பாண்டிக்கோயில் அருகே உள்ள அம்மா மைதானத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அவருக்கு மதுரை மீனாட்சியம்மன் கோயில் புகைப்படம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. வெற்றிவேல் வீரவேல் என கூறி உரையை தொடங்கிய பிரதமர் மதுரை வந்ததில் பெருமகிழ்ச்சி என்றும் தமிழில் குறிப்பிட்டார். வெற்றி வேல் வீரவேல் CM and Deputy CM of Tamil Nadu, NDA leaders, Karyakartas, sisters and brothers of Madurai, Vanakkam. Nalla irukkinga? Madurai vandhadil enakka mikka magizhchi. Thedal parappurai maanattin saarbile now முத்துராமலிங்க தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், இமானுவேல் சேகரன் உள்ளிட்டோரை வணங்குவதாக குறிப்பிட்டு மோடி உரையை தொடங்கினார். மதுரை வீரன் படத்தையும் அந்த படத்தின் பாடலில் பாடிய டி எம் சவுந்தரராஜனையும் மறக்க முடியுமா என குறிப்பிட்ட பிரதமர், மதுரை மக்கள் எம்ஜிஆருக்கு பின்னால் வலிமையான பாறை போன்று இருந்துள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். திமுகவும் காங்கிரசும் பொய் பேசுவதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜல்லிக்கட்டை தடை செய்யும் நடவடிக்கையை 2011 காங்கிரஸ் அரசு தொடங்கிவிட்டதாகவும், 2016 தேர்தல் அறிக்கையில் ஜல்லிக்கட்டை முழுமையாக தடை செய்வோம் என்று கூறியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். The Tamil Nadu Congress Manifesto call for a ban on Jallikattu. Congress and DMK should be ashamed of themselves. In 2016-2017, the common people of Tamil Nadu wanted a solution and wanted Jallikattu to continue. I could sense their pain. Our government then cleared an ordinance brought by the AIDMK government in Tamil Nadu, which allowed Jallikattu to take place. தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களின் கண்ணியத்தை மீட்டது அதிமுக பாஜக என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். மதுரையை வன்முறை நகரமாக திமுகவினர் மாற்ற முயற்சித்தார்கள் என்றும் அவர் சாடினார். அடுத்த 3 தமிழகத்திற்கு 7 ஜவுளி பூங்கா வரவுள்ளது என்று உறுதியளித்த பிரதமர், எய்ம்ஸ் மருத்துவமனை மிக விரைவில் அமைக்கப்படும் என்றும் கூறினார். Classic example is the issue of AIIMS Madurai. In their many years in power, Congress and DMK did not even think about it. It was our government that brought AIIMS here. This AIIMS will also have a state of the art infectious disease block. I assure you all that this project will be completed as per the proper processes. It will ensure quality healthcare treatment for people of the region. முன்னதாக கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்று விமர்சித்தார். தொடர்ந்து அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசிய அவர், கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் உன்னதமான தலைவர் பிரதமர் மோடி என புகழாரம் சூட்டினார். திமுக தலைவர் எதையாவது செய்து ஆட்சியை பிடிக்க பொய் பேசி வருவதாகவும் சாடினார். கொடுத்த ஊக்கத்தால் ஒரே ஆண்டு காலத்தில் உடைய வைரஸ் தொற்று நோயை குணப்படுத்தக்கூடிய தடுப்பூசியை கண்டுபிடித்து இன்னைக்கு மக்களுக்கு தடுப்பூசி போடுகின்ற நிலைமை நாம் பார்க்கின்றோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற ஆற்றல் மிக்க திறமை மிக்க பிரதமர் பாரத பிரதமர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்.
கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய அரசு எய்ம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தமிழகத்திற்கு அளித்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் பிரதமர் மோடி சற்று நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சிவமணி, தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார், அதற்கான ஏற்பாடுகள் என்ன, தற்போதைய தகவல்கள்? நிச்சயமாக காயத்ரி, தமிழகம் முழுவதும் வந்து வரும் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள், அதோடு கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தல் என 7 வேட்பாளர்களையும் ஆதரித்து பாரத பிரதமர் மோடியை வந்து இன்னும் சற்று நேரத்தில் கன்னியாகுமரி அருகே அகஸ்தீஸ்வரம் பகுதியில் விவேகானந்தா கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்ட பொது மேடையில் வர இருக்கிறார். அங்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக அவர் வந்து இன்று காலை மதுரையில் பிரச்சாரம் செய்த அவர் அங்கிருந்து கேரள மாநிலம் பத்தனந்திட்டாவிற்கு சென்றிருக்கிறார். அங்கு பிரச்சாரத்தை முடித்து கொண்டு சுமார் 4 மணி அளவில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளத்தில் அங்கே வந்து இறங்குகிறார். அங்கிருந்து கார் மூலமாக இந்த 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் அந்த பந்தல் மேடைக்கு வருகிறார். அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய மேடைக்கு வருகிறார். வரும் வழியெங்கும் அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவில் வளைவுகள், ஏராளமான வளைவுகள், அவருடைய படம் பொருத்திய வளைவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இருபுறம் கட்சியினுடைய கொடிகள், வரவேற்பு கொடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வரவேற்பை பிரதமருக்கு அளிக்கும் விதமாக தங்களுடைய பிரச்சார வளைவுகளை வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகள் முழுவதுமாக நடப்பட்டு பறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 6 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 3 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களும், 2 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் என 6 சட்டப்பேரவைத் தொகுதி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அதோடு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இந்த 7 வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். பிரதமருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் பிரதமருக்கு 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 4500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பிரதமருடைய சிறப்பு காவலர்களும் இங்கே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இந்த பகுதி முழுவதுமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், ஏராளமான தொண்டர்கள் பகுதியில் குழுமியிருக்கிறாங்க. முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் இங்கே வந்து குழுமியிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சுமார் 4:15 அளவில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் துவங்க இருக்கிறது. இங்கிருந்து இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக இங்கிருந்து திருவனந்தபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் செல்ல இருக்கிறார். காயத்ரி, சிவமணி, இப்போ இந்த பொதுக்கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் வேட்பாளர்களை தவிர்த்து? மதுரையில் காலையில் நடந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியை பொறுத்த மட்டும் என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த பரப்புரையின் போது முன்வைத்து பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அது குறித்து ஏதாவது கிடைத்திருக்கா தகவல்? நிச்சயமாக, அதாவது மதுரையில் வந்து மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் 32 பேர் அங்கே வந்து சட்டப்பேரவையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கலந்து கொண்டதாக தகவல் வெளியானது. ஆனால் இங்கே கன்னியாகுமரியில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் அப்படிங்கிறது வந்து 6 சட்டப்பேரவை வேட்பாளர்களும், 1 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என 7 பேர் மட்டுமே கலந்து கொள்ள இருப்பதாக தெரிகிறது. தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக தற்போது வரைக்கும் தகவல் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பிரதமர் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு செல்ல இருக்கிறதால் அவர்கள் கலந்து கொள்ள இயலவில்லை அப்படிங்கிறது தெரிகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாரத மாநில கட்சிகளோட தேசிய கட்சிகள் இடையே தான் கடுமையான போட்டி நிலவக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாராளுமன்ற தொகுதியினோட உறுப்பினர் வசந்தகுமார் மறைவை அடுத்து இங்கே இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இடையே தான் போட்டி அப்படிங்கிற நிலை தான் காணப்படுகிறது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் வந்து அமைக்க, சரக்கு பெட்டக துறைமுகம் அமைத்தால் அந்த மீன்பிடி மக்களுக்கு எதிராக அமையும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய பிரச்சனையாக இருந்து வரக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் கன்னியாகுமரி பகுதியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய செய்யும்போது நிச்சயமாக துறைமுகம் அமையாது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தார். அதுபோன்ற தகவல்களை பிரதமர் உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த
கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய அரசின் திட்டங்கள் வந்து முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. கிடப்பில் ஏராளமான திட்டங்கள் கிடப்பில் உள்ளது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றால் இந்த தொகுதி வந்து முழுவதுமாக நட்சத்திர அந்தஸ்து, மீண்டுமாக நட்சத்திர அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த தொகுதிக்கு முழு பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட, அதாவது 4 வழிச்சாலை திட்டம் அப்படிங்கிறது இன்னும் முழுமை பெறாத நிலை இருக்கிறது. அதுபோன்ற திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காயத்ரி, கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். அதுகுறித்த தற்போதைய களத்தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவமணி. இடைவேளைக்கு பிறகு தொடர் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.